சார், நாளைக்கு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்னர் திரும்ப அனுப்பிய அந்த 10 மசோதாக்களை மறுபடியும் நாங்கள் அனுப்புவோம். தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆட்சி நடந்து அது வாடு போயிட்டுருக்கு. இடையில திடீர்னு ஒருத்தர் டமால்னு ஜம்ப் பண்ணி வா செத்து செத்து விளாடலாம், வானை செத்து செத்து விளாடலான்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அதை மீறி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தமிழக அரசு ஷேக்கா இந்த ஒரு புதிய டாக்டிக்ஸை அவங்க கையாள போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நாளை நடக்கல சார், சட்டப்பேரவை கூட்டத்தோட பிஜேபி நாளைக்கு புறக்கணிக்குது சார். ரோடு டிராஃபிக் ஆயிருமே, அத்தனை எம்எல்ஏ ஒரே நேரத்தில் புறக்கணிச்சு வெளியே வந்தால் அந்த ஏரியாவில் ரோடு ஜாம் ஆயிருமே. கவர்மெண்ட்டை இன்னும் அப்போஸ் பண்ணுவாரா? அதான் உச்சநீதிமன்றம் கையெழுத்து போடணும்னா அடுத்து வாரத்துக்கு 10 மசோதா அனுப்பிட்டே இருப்பாங்க. கையெழுத்து போட்டு போட்டு அனுப்ப வேண்டியதான். கன்னியாகுமரியில் 2 இளைஞரணி மாநாடு நடக்குது. மோட்டார் சைக்கிள் பேரணி உதயநிதி துவக்கி வைக்கிறார். அந்த கூட்டமே இல்லையே சார், இருக்கிறவங்கெல்லாம் கட்சிக்காரங்களை மாதிரி தான் தெரியுறாங்க, இளைஞர்களே கால்வாசி தான் இருக்காங்க. இந்த உலகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு மனம் திருந்திய ஒரு மைந்தனாக வரக்கூடிய இளைஞர்கள் தான் அரசியலுக்கு தேவை. அந்த மாதிரி இளைஞர்கள் தான் திமுகவில் வந்து சேர்றாங்களே தவிர, 21 19 வயசில் ஏதாவது ஓடி போயிடலாம் நினைக்கிற இளைஞன் வந்து சரியான ஸ்திரத்தன்மையில் இருக்க மாட்டான். அவன் வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஈர்ப்பே இல்லாத ஒரு தலைவராக இருக்காரா சார் உதயநிதி ஸ்டாலின்? வெட்டிக்கிளியோ பூச்சியோ வந்து போய் ஈர்ப்புன்னு போகும், போய் விளக்கண்ணையில் போய் மாட்டிடும், மாட்டி உயிர் விட்டுரும். உயிர் போகாது. நீங்க திமுகல இருந்து எவனாவது போய் நாம் தமிழர்லயோ இல்ல பாஜகலயோ சேர்ந்துட்டான்னு சொல்லுங்க இளைஞர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசியல் களம் அதுவும் தினம் தினம் ஒரு ஸ்டைலிஷான அதுவும் நேச்சுரலான ஒரு பொலிட்டிக்கல் அனலைசர் கம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம கூட இருக்கார் உமாபதி சார். கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான கரண்ட் பாலிடிக்ஸ் எல்லா விதமான விஷயங்கள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, சபாநாயகர் கவர்னர் திரும்ப அனுப்பிய அந்த 10 மசோதாக்களை மறுபடியும் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நோட்டை வந்து ப்ரெஸ் முன்னாடி கொடுத்துருக்கிறாரு சார். இந்த சிச்சுவேஷன் அதிகாரத்தில் கவர்னர் தலையிடுறதை குறைச்சிப்பாரா இல்லை இன்னும் இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்ததால் அதிகரிப்பாரா? அண்ட் அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தோட முக்கியமான அந்த விஷயம் வந்து கேஸ் சம்மந்தமான விஷயம் கவர்னருக்கு எதிராகவோ ஏதாவது ஒன்று வரும் டெஃபினட்டாக, எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. மிக சீரியஸான ஒரு விஷயம், ஒரு சட்டப்பூர்வமான விஷயம், அதே மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலம் தொடர்பான விஷயத்தை ரொம்ப சீரியஸாக கேட்டிருக்கீங்க. ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை ரொம்ப சீரியஸெல்லாம் பார்க்குறேன், வடிவேல் காமெடியாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, தமிழக அரசு வடிவேலாகவும் இவர் வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு கேரக்டராகவும் பார்க்குறோம். எப்படின்னா, அவர் வந்து செத்து செத்து விளையாடலாமான்னு கூப்பிட்டே இருக்கார். அப்போ வடிவேலோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நான் வந்து தமிழக அரசே காமெடின்னு சொல்லலை, அந்த கேரக்டராக சொல்கிறேன். அவன் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு ஒரு ஒட்டையர் இப்போ அதில் ஊரை நோக்கி போயிட்டு இருக்கான். அது மாதிரி தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆட்சி நடந்து அது பாட்டு போயிட்டுருக்கு. இடையில திடீர்னு ஒருத்தன் டமால்னு ஜம்ப் பண்ணி வா செத்து செத்து விளாடலாம், வானை செத்து செத்து விளாடலான்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? அப்போ வடிவேல் ஒரு டைலாக் சொல்லப்பில் என்னன்னா, இப்படி வாரத்துக்கு ஒரு கருக்கனை மட்டும் வந்து மாட்டிடறான்ற மாதிரி தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து லாஜிக்காக ஏற்படுத்தினா பரவாயில்ல. ஒருத்தர் கத்தியோடு வந்து மிரட்டி செயினை கொடுறானா, கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அடுத்து. இல்லை வந்து நம்ம காலில் வந்து விழுகிறான்னா ஆசீர்வாதம் மட்டும் நம்ம தொடர்ந்து நடந்து போகலாம். ஆனால் செத்து செத்து விளையாடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தமிழக அரசு இருக்குது. புரியல எனக்கு, அதிகாரமே இல்லாத கவர்னர் அதிகாரத்தை செலுத்த, அதான் திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ராமத்தோட குதிச்சு செத்து செத்து விளாட்லான்னு கூப்பிட்டான்னா என்ன பண்ணுவோமோ அது அந்த நிலைமையில தான். ஏன்னா அந்த செத்து செத்து விளாட்லான்றவன் வந்து சட்டத்துக்கும் வரமாட்டான்ல. டே உன்னை போலீஸில் பிடிச்சிக்கலாம், வானே போலீஸும் சேர்ந்து செத்து செத்து விளாடுவோம்னா சொல்லுவாங்க. டே உன்னை அவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்டா, அதில் அடிச்சிருவேன், வானே அடினே அடிச்சு கொள்ளுனே, நானும் உன்னை கொள்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி குண்டக்க மண்டக்க பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதே போன்ற ஒரு செயல்பாடு, நீங்கள் அதுக்காக கவர்னர் செத்து செத்து விளையாட கூப்பிட்றாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் உதாரணத்தை வந்து அப்படி பொருத்தி பார்த்துக்கணும், அந்த கேப்பில் இந்த செங்கலை வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, சட்டத்துக்கு சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அதை மீறி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தமிழக அரசு ஷேக் ஆகுது. ஆமாம், என்ன ஆகுதுன்னா, சட்டத்தில் இதுதான் இருக்குது. சட்டப்படி நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, தலைமை நீதிபதி அவர்கள் சட்டத்தில் என்ன இருக்கோ அதைப்படி இது பண்ணணும். நீங்கள் ஒரு முறை அனுப்புனா திருப்பி அனுப்புனீங்கன்னா, அதாவது கரெக்ஷன் இருந்து திருப்பி அனுப்புனீங்கன்னா மீண்டும் அந்த சட்டப்பேரவையில் அது எல்லாருக்கும் தான் சொல்கிறாரு, இந்தியா முழுவதும்.
அப்போ அந்த கவர்னர் மீண்டும் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அதன் அடிப்படையில் தமிழக அரசு செய்யுது. பாவம் நம்ம அண்ணன் அப்பாவை வந்து ஒரு அப்பாவி தான், ஏன்னா அவர் சட்டத்துக்கு சட்டம் இப்படி தான் இருக்குது, அவருக்கு சொல்லுக்கு சட்டம் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீண்டும் அனுப்புவோம் அப்படின்னு. ஆனால் இவர்களுடைய எய்ம் அது கிடையாது. இவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு புதிய டாக்டிக்ஸை அவங்க கையாள போகிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. எப்படின்னா, மீண்டும் நாளைக்கு சட்டசபை பேர கூட்டம் கூடுது, இது சட்டப்படியான கூட்டம். ஆமாம், சட்டத்தில் என்ன பண்ணுது, மீண்டும் வந்து அனுப்பணும் அப்படின்னா, சரி இல்லை அந்த இந்த தீர்ப்பு இந்த இது தொடர்பான விசாரணை 22-24 உச்சநீதிமன்றத்தில் வருது. சரியா, அதுக்கு முன்னாடியே சட்டசபை ஒரு கூட்டத்தை போட்டு அன்றைக்கி இந்த 10 தீர்மானத்தை நிறைவேற்றி திருப்பி அனுப்பினா இவர் கையெழுத்து போட்டு தானே ஆகணும் அப்படின்னு செய்கிறாங்க. ஆமாம், செய்யும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, 8 மசோதாக்களை அவர் வச்சிருக்காரு, இன்னும் வச்சிருக்காரு, வச்சுட்டு சார் மொத்தம் 18 வச்சிருந்தா இருந்தாரு. ஆமா, உச்ச நீதிமன்றம் ஒரு நோட் அனுப்புது, அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியோட ஒரு அரசு வந்திருக்கு, அதுக்கு தான் அதிகாரம் இருக்கு, கவர்னர் போஸ்ட் கேட்ட மாதிரி நடந்துக்கணும், அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு. அவர் உடனே என்ன பண்றாரு, ஜகா வாங்கிட்டு ஒரு 8 கையில வச்சுட்டு 10 திருப்பி ரெண்டு விதமா கையாள்றாரு. அதாவது 12B ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமா, அதுல வந்து அந்த பஸ்ல ஏறினானா வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும், பஸ்ஸில் ஏறலைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமாக ஒரு கதை இருந்தேன். பிரசாந்த் நீ விரும்மாண்டி படத்தில் கூட அதே மாதிரி தான், இவன் ஆங்கிள் கமலஹாசன் ஆங்கிளில் அந்த கதையை ஒரு மாதிரி சொல்லுவாப்பில், இன்னொருத்தர் ஆங்கிளில் ஆமாம் வில்லன் ஆங்கிளில் அவர் ஒரு கதையை சொல்லுவார்ல, இதே தான் கவர்னர் செய்யணும்னு பார்க்குறாரு. இப்போ எப்படின்னா, 10 சாம் மாதிரி தான் அவர், 10-8 வச்சுருக்கோம், அப்போ நீதிமன்றம் வச்சுருந்தா என்ன பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம், அனுப்புனா என்ன பண்ணுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படின்னா அப்படி அப்படின்னு ஏங்க அனுப்பலன்னு கேட்டால் 10 அனுப்பிட்டேனுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 அனுப்பிட்டேன்னு சொல்லலாம். ஏங்க அனுப்புனீங்க பா 8 வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு, அதாவது செத்து விளாட்லான்றது நீதிமன்றத்தையும் அந்த மாதிரி அழைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கு. செக் பண்ணிக்கலாம், நம்மளோட கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம கூட இதுவும் பண்ணாமல், வேட்டியில் அழுக்கும் பற்றாமல், அடி வாங்கினது வெளியே சே தெரியாமல், சத்தம் போடாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கலாம் அப்படின்ற, இது வந்து நம்ம காமெடியாக பேசுகிறோம், இது வேற. அடுத்து வந்து என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 கவர்னர் கோர்ட்டுக்கு போன உடனே கையெழுத்த போட்டு அனுப்பிட்டாங்க. ஆமாம், சரியா, அனுப்பின உடனே ரவியை வச்சு உள்துறை எதுவும் கேம் ஆடுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. கோர்ட்டுக்கு எதிராக, நீதிமன்றத்துக்கு எதிராகவே இவர்கள் நீதிமன்றம் என்ன சொல்லும் இப்படி போட்டா அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை வாங்கிட்டு அடுத்த கட்டமாக ஏறி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இருக்குது. அதில் ஒரே காரணம் என்னென்னா, நீதிமன்றம் சொல்லியிருக்க ஒரு பாயிண்ட், இது நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, அரசியல் சட்டப்படி தான் நீதிமன்றம் செயல்படும், ரைட்டா? அப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசு ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அவர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அதுக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்கல்ல. அப்போ வந்து இவர்கள் இப்படி போகலாம் எப்படின்னா, மத்திய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே, உண்மைதான், அப்போ நாங்கள் தானே கவர்னர் நியமிச்சிருக்கோம், அவர் தான் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படியும் போகலாம்ல. அப்போ மத்திய அரசு என்ன, நாடாளுமன்றத்தில் என்ன சட்டம் இயற்றப்பட்டிருக்கோ அதற்குள்ளாக தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும். ஆனால் உள்துறை அமைச்சகத்துக்கே விளக்கம் கேட்டு உச்ச, அதுதான் அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க, கொடுப்பாங்கன்னா நாங்கள் கேட்டு சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சிட்டாரு அப்படியா, என் பையன் ஸ்கூலுக்கு போய் வந்துட்டானா நான் பார்க்குறேன், உள்ளே இருக்கானான்னு பார்க்குறேன், இல்லைன்னா வெளியே தான் கிரிக்கெட் விளாண்டுருப்பான் அப்படின்னு ஒரு பதில் வரும், வரும்ல. ஸோ அந்த, ஆனால் அவன் எங்கே போயிருக்கானே தெரியாது, அவன் ஏதாவது புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான். ஓகே, ஆனால் வீட்டில் போய் நீங்கள் யாராவது அங்கிள் எங்கே இவனை காணா பையனை காணான்னா, அவன் ஏன் கிரிக்கெட் விளாட போயிருப்பான்ப்பா, இல்லைன்னா உள்ளே இருப்பான், சரி ஒரு பார்த்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறேன், உள்ளே போய் பார்த்துட்டு இல்லைன்றவாங்க, கிரிக்கெட் விளாட போயிருப்பான் அவங்க அப்பா நினச்சிட்டு இருப்பார், ஆனால் அந்த பையன் வேறு ஒரு இடத்துல உட்காந்து வேறு ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து உள்துறை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா சும்மா சீண்டிட்டே இருக்காங்க சார், எனக்கு தெரிஞ்சு தமிழக ஆளுநரை, மற்ற நீங்கள் சொன்னீங்க பாஜக ஆளும் கவர்னர் ஓகே, பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்க கவர்னர் அவங்கள வந்து வைப்ரண்ட்டாக இது பண்ணுறாங்க. ஆளாத ஒரு மாநிலத்தில் சிஎம்ஸை எதிர்க்கிறாங்க, கேரளாவில் பார்த்தோம், மேற்கு நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க, 2 ஜகா வாங்குறாங்க, பட் இவர் மட்டும் ஜகா வாங்கவே மாட்டேன். நீங்கள் பெட்ரோல் குண்டுன்னு சொன்னால் அது தப்புன்னு, பெட்ரோல் பாட்டிலில் ஒரு இதை ஊற்றி அடிக்கிறாங்க, மறுபடியும் கவர்னருக்கு அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி பில் எழுப்புறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் யாராக இருந்தாலும் டென்ஷன் தானே சார் ஆவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு இடம் செட் ஆகலைன்னா போயிட வேண்டியதான் நம்ம, ஒரு காலேஜ் பிடிக்கலன்னா வேறு காலேஜில் போய் சேர்ந்த வேண்டியதான், 2 டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படி தான் போகணும், இல்லைன்னா படிப்பை பாதியில் விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் இருக்குது. அவருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு தெரியும், அரசுகளுக்கு தெரியும், மாநில அரசுகளுக்கு தெரியும், அந்த மருந்தை வந்து வந்து கொடுத்துருவாங்க, எப்படியும் அந்த மருந்தை மூக்க பிடிச்சி சங்கு வச்சு ஊற்றி விட்டுருவாங்க, அந்த நோய் சரியாயிடும்.
சட்டப்பேரவை கூட்டத்தொடரையே புறக்கணிக்கிறோம். நாளை நடக்குதுல்ல சார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பிஜேபி நாளைக்கு புறக்கணிக்குது சார். உங்க பார்வை இல்லை சார், இது வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை, ரோடு டிராபிக் ஆயிருமே, அத்தனை எம்எல்ஏ ஒரே நேரத்தில் புறக்கணிச்சு வெளியே வந்தால் அந்த ஏரியாவில் ரோடு ஜாம் ஆயிருமே. அது தமிழக அரசு முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா இப்போ டிராஃபிக்லாம் கரெக்ட் பண்ணணும். இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் வந்து ஆபோஸ் என்ன ஆயிடுச்சு, இல்லை உண்மை தானே? நீ இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பிஏக்கள்லாம் வருவாங்க, கார்கள் வரும், அந்த நெருக்கடியில் வந்து அந்த ஏரியாவில் அமைச்சு போயிருமே. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு தமிழக அரசு முன்னாடியே வந்து டிராஃபிக் டிசிட்டு எல்லாம் சொல்லி எல்லாம் ரோடெல்லாம் கிளியர் பண்ணணும், யாரையும் விடாமல். ஏன்னா ஒரு பேர் வந்து எல்லாம் இவ்வளோ பேர் மொத்தமாக போயிட்டு வாபஸ் வாங்கினாங்கன்னு வைங்க, சட்டசபையை ஜாம் ஆயிடும். அந்த மாதிரி இருக்குது, சரி அதுவும் இருக்குது, நீங்கள் சொல்கிறது இருக்குது. அந்த ஆபத்து தமிழக அரசுக்கு இருக்குது. நாளைக்கு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர், அதை தொடர்ந்து வித்தின் டூ டேஸ்லேயே உச்சநீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆலோசனை சொல்ல போது, ஆலோசனையாக கட்டளையாக தகவலாக தீர்ப்பான்னு தெரியல சொல்ல போதானா கவர்னர் விஷயத்தில். அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் சார், சாஃப்ட் ஆகிடுவாரா, இன்னும் அப்போஸ் பண்ணுவாரா? யாரை போய் அப்போஸ் பண்ண முடியும்? நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே இறுதியானது, அதற்கு மேலே நீங்கள் அப்பிலிக்க போகும். உச்சநீதிமன்றம் சொல்லு, கவர்மெண்ட்டை இன்னும் அப்போஸ் பண்ணுவாரா ஸ்ட்ராங்காக தீர்ப்பு? அதான் உச்சநீதிமன்றம் கையெழுத்து போடணும்னா அடுத்து வாரத்துக்கு 10 மசோதா அனுப்பிகிட்டே இருப்பாங்க, கையெழுத்து போட்டு போட்டு அனுப்ப வேண்டிதான். அந்த மாதிரி தான் இருக்கும், ரேஷன் கடையில் டோக்கன் போடுற மாதிரி தான், கொண்டு வந்து கார்டை கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு அரிசி இழந்து போட்டுட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் கேட்கவே முடியாது. அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்னரை. ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு புடியில் இருந்தால் மாறாத ஒரு தன்மானமிக்க ஒரு மனிதனாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு விஷயத்தில் தமிழகம்னு சொன்னார், அடுத்த நாளே அவர் செலவுலே பேனர் வச்சு தமிழ்நாடுன்னு வச்சு ஒரு விழா கொண்டாடினார். அப்புறம் எப்படின்னாரு அப்படின்னாரு, டீ பார்ட்டி வச்சார், யார் வரலன்னா பார்ட்டி கேன்சல்ன்றாரு. இந்த மாதிரி இப்படியே வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அவர் அப்படியே அடுத்து அடாப்ட் ஆகிடுவார், அவர் எல்லாத்துக்குமே வந்து இதாகிடுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற, இப்போ வந்து இப்போ நீதிமன்றத்தோட தீர்ப்பே வருதுன்னு வைங்களேன், நீங்கள் போய் ஒரு ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் இது கேட்கணும்னா கேட்டுவார். அந்த அவர் அது அவருக்கு அதுக்கு அடாப்ட் ஆகி தான் அவர் அங்கே இருக்கார். ஆகிடுவார், ஆக்கிடுவாங்க அவர் இருக்காரு. அவர் பிற்காலத்தில் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கவர்னர் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஓட்டணுன்னா வாழ்க்கை எப்படி போகும், ஒரு 60 வயசு வரைக்கும் ஜாலியாக, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கலான்றதுக்காக பதவியில் இருக்கும் போதே ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுவாங்க. ஆமாம், இது இந்த காலம் மட்டும் காங்கிரஸ் இருக்கு. ஆனால் இவர் எப்படி தெரியுமா, அதையும் தாண்டி புனிதமானவர். எப்படின்னா 5 வருஷம் கவர்னராக இருந்துட்டு அதுக்கு அடுத்து ஏதாவது வெளியுறவுத்துறையில் போயிட்டு தூதர் ஈதராக ஏதாவது உட்காந்து அங்கிட்டு ஒரு 10 வருஷம் இப்படியே ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியே ஏதாவது பெரிய வாஸ்ட் பிளான்னு ஃபியூச்சர் பிளான் உள்ளவர் நம்ம ஆளுநர். ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸரில் சார் ஒரு, ஆமாம் அதான் இருக்கலான்னு பார்ப்பார். இன்னொரு 10-15 வருஷத்துக்கு எதையாவது பிடிச்சதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகலாம், அப்போ உள்துறையை பிடிச்சி வச்சுக்கணும், ஜியை பிடிச்சி வச்சுக்கணும், அவர் ஒரு 20 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க இந்தியாவை, அடுத்து அகண்டபாதிரம் தான் வந்துடும். அப்படி வரும்போது நம்ம ஏதோ பாகிஸ்தான் தூதராகவோ ஆப்கானிஸ்தான் தூதராகவோ போய் உட்காந்துட்டோம்னா அப்படியே ஒரு 6-7 வருஷம் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியான இதில் வந்து ஒரு ஒபீடியன்ட் கவர்னராக உள்துறைக்கு இருக்கார். இன்னும் ஃபியூச்சர் பிளான் போட்டுகிட்டே இருக்கார், இப்போ வந்து 2-3 வருஷம் ஆகும்போது இன்னும் இருந்துட்டு இப்போ சொந்த வீடெல்லாம் விற்க சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம வர முடியாது, நம்ம அப்படி இப்படியே சுற்றிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் அவர் இருக்கார். அதுக்கு வந்து இப்போ நீதிமன்றம் சில விஷயங்களை நீங்கள் நினச்சது நடக்க போகுது. நான் அதாவது கமலஹாசன் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க சார், கனவு பெட்ரூம் ஃபேர் 4-bedroom அப்பார்ட்மெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு சட்டம் பாஸ் பண்ணதுலேருந்து அவருக்கு நெகட்டிவாக நடந்து இல்லை, அதாவது போயிடுவார் போல இருக்கு. நீங்கள் வந்து இப்போ சட்டப்பேரவையில் துணிஞ்சு அது நடக்கும், எப்போன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கலாம், இல்லை முன்னாடியே கூட இந்த தீர்ப்புக்கு அப்புறம் கூட நடக்கலாம். ஒரு 5-bedroom அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மாத்திரம் மாற்றிடுவாங்க. அதாவது நமக்கு என்ன சொல்கிறது நடக்குது அப்படின்னா, கமலஹாசன் பாணியில் நம்ம சொல்லணும்னா கடவுள் இருந்தால் நன்றாக இருக்கும், கடவுள் இல்லை என்று நான் சொல்லவில்லை, கடவுள் இருந்தால் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் நன்றாக இருக்கும் மாதிரி தான். அவர் இருந்தாலும் நான் அவர் மேலே திருந்தினா நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்கிறோம், திருந்தலைனாலும் நல்லா தான் இருக்கும். 5-bedroom ஃப்ளாட்டுக்கு மாற்றினா அதுவும் அவருக்கு நல்லா தான் இருக்கும். முக்கியமான கேள்வி சார், கன்னியாகுமரியில் 2nd இளைஞரணி மாநாடு நடக்குது, மோட்டார் சைக்கிள் பேரணி உதயநிதி துவக்கி வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கோட்ஸே பேரன்கள் வெர்சஸ் பெரியார் பேரன்கள், கோட்ஸே தூக்கிலிடப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த பேரணி தொடங்குது. ஆனால் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஎம்கே யங்ஸ்டர்ஸ், ஆல்ரெடி டிஎம்கேயில் இருக்கிறவங்க, புதிய இளைஞர்கள், சீமானுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரியும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த புதிய இளைஞர்களில் அந்த கூட்டமே இல்லையே சார். இருக்கிறவங்கெல்லாம் கட்சிக்காரங்களை மாதிரி தான் தெரியுறாங்க, இளைஞர்களே கால்வாசி தான் இருக்காங்க. அதாவது உதயநிதி பின்னாடி ஏன் சார் இளைஞர்கள் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது உண்மையா சார்? அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் அப்படின்னாலே இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம சொல்லலை, நம்மளும் இளைஞராக இருந்தால் தான் வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா,
இளைஞர்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயாவது போய் சேர்ந்துருவான், ஏதாவது அவனை ஈர்த்துடும். அந்த 16 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒன்று ஒரு பெண் இருக்கும், அதில் காதல் கீதல்னு போவாங்க, சில பேர் படித்து முன்னேறணும், இந்த படிப்பு ஐஐடியில் சேரணும், இதில் சேரணும், அப்படி ஒரு குரூப் போவோம், இல்லை இந்த இது படித்து இங்கே அமெரிக்கா போகணும், அப்படி ஒரு குரூப் போவோம், இப்படி நிறையா இருக்கும். அந்த குரூப்புகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் சேராது, எதுலேயும் இருக்காது, ஆனால் அவர்களுக்கு ஒரு கருத்தும் கொள்கைகளும் இருக்கும், ஏன்னா அப்படி ஒரு இது இருக்கும். சில பேர் அரசியல் சார்பானவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு டப்புன்னு போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் இந்த லவ் பண்ணுற கும்பல்லையும் நீங்கள் முக்காவாசி பார்த்தா ஒரு 3 வருஷம் கழிச்சு நினைப்பான், வாழ்க்கையே நாசமாக போச்சுடா, அவசரப்பட்டு நம்ம வந்து போய் இப்போ கல்யாணத்தை பண்ணி 21 வயசில் வந்து இப்படி போயிட்டோமே, என் வாழ்க்கையும் போது அந்த பொண்ணு அதை தான் நினைக்கும். 21 வயசில் கல்யாணம் பண்ண 24 வயசு ஆச்சு, படிப்பும் பாதியில் போச்சு, வேலையும் இல்லை இவனுக்கு, என்னத்தையும் ஒரு வேலைக்கு போகிறான், அங்கே போனால் ஆஃபீஸில் பிரச்சனைன்றான், எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோன்னு எப்போ தோணும்னா 25-26 வயசில் தோணும். ஸோ அப்போ வந்து இந்த உலகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு மனம் திருந்திய ஒரு மைந்தனாக வரக்கூடிய இளைஞர்கள் தான் அரசியலுக்கு தேவை, சரியா? அந்த மாதிரி இளைஞர்கள் தான் திமுகவில் வந்து சேர்றாங்களே தவிர, 21 வயசில் 19 வயசில் ஏதாவது ஓடி போயிடலான்னு நினைக்கிற இளைஞன் வந்து சரியான ஸ்திரத்தன்மையில் இருக்க மாட்டான். அவன் வந்தாலும் வரலைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த டைம் இவங்களுக்கு ஓட்டு போடுவான், அடுத்த டைம் உங்கள் கட்சியில் இருக்க மாட்டான். நீங்கள் சொல்கிறக்கூடிய அண்ணாமலையும் சரி இன்னொருத்தரும் சொல்கிறீங்கல்ல, அவர்கள் கட்சியில் இந்த 3 வருஷத்தில் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கான், எத்தனை தலைவர்களாக உருவெடுத்து அவங்கெல்லாம் வெளியில் எங்கெங்கே போயிருக்கான் அப்படின்றது மாதிரியான இருக்கல. இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடிகால் கடைசியில் எது அப்படின்னா, அண்ணாமலையில் ஐடி விங்கில் செக்ரட்டரியாக போட்டுருவார், அவருடைய கடைசி அவர் எந்த கடல்ல அப்படின்னா நாகப்பட்டினம் கடல்ல வந்து சேர்ந்துருவார் அதிமுக. ஈர்ப்பே இல்லாத ஒரு தலைவரா இருக்கார் உதயநிதி ஸ்டாலின், அடுத்த சிஎம் கேண்டிடேட் அவர் இல்ல, அவர் ஈர்ப்பே இல்லாத தலைவரா இல்ல, வேற என்ன சார் புதிய இளைஞர்களை ஈர்க்கலன்னா இருங்க, அதாவது எப்படின்னா ஈர்ப்பே இல்லாத தலைவர் இல்லை, அதாவது நீங்க வந்து ஒரு வெட்டிகிளியோ பூச்சியோ வந்து போய் ஈர்ப்புன்னு போகும், போய் விளக்கண்ணையில போய் மாட்டிடும், மாட்டி உயிர் விட்டுரும், உயிர் போகாது, போய் விளக்கெண்ணில ரெக்க ஒட்டிக்கிறோம், அதனால பறக்க முடியாது, செத்து போயிடும். சிலது அங்கிருந்து தப்பிச்சு அந்த விளக்கெண்ணெல்லாம் தடவிட்டு அதை எடுத்தீங்கன்னா அந்த பக்கமே போகாது. அந்த மாதிரி ஈர்ப்புன்றது வந்து வேற, மெச்சூரிட்டது வேற. நீ ஈர்ப்புல போய் விழுந்து வடிகட்டப்பட்டு அரசியல் தெளிவு பெற்றவர்கள் அப்படியே அந்த வடிஞ்சு, நீங்கள் எதை எடுத்தாலும் டீ கடையில் போனால் கூட ஒரு வடிகட்டி வச்சுருப்பான், டப்புன்னு ஊற்றுனவுடனே கிளாஸ்லேயே ஊற்றுவான், வடிகட்டியில் ஊற்றுவான், அந்த வடிகட்டி தான் இந்த கட்சிகள்லாம். இதெல்லாம் தாண்டி வடிகட்டின அருமையான டீ வந்து உதயநிதி ஸ்டாலின். அப்போ வந்து அங்கே வரும்போது அங்கே வெற்றியும் தலைமையும் வரும், மித்தவங்களுக்கெல்லாம் ஈர்ப்பில் போகிறது அது வந்து சரியாக வராது, அது எல்லாமே திருப்பி வந்துடும். நீங்கள் திமுகலேருந்து எவனாவது போய் நாம் தமிழர்லையோ இல்லை பாஜகலையே சேர்ந்துட்டான்னு சொல்லுங்க இளைஞர்கள், எப்படி சார் சேருவாங்க? இல்லை ஆளுங்கட்சி இளைஞர்கள் என்ன, ஆளுங்கட்சி என்ன, எதிர்கட்சி என்ன இருக்கு, புரியுதா? இப்போ நீங்கள் லவ் பண்ணுறவன் டிஎஸ்பி மகளா அவளான்னு பார்க்க மாட்டான்ல, இவ்வளோ தூக்கணும்னா லவ் பண்ணி தூக்கிடுவான், அதுக்கப்புறம் தான் வாங்குற செருப்படி என்ன பண்ணுறான்றது தெரியும். அந்த மாதிரி இளைஞர்கள் யோசிக்காமல் எங்கே வேணாலும் போவான், ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவன் எவனா ரிவர்ஸில் போக மாட்டான், அது வந்து ஸ்கூல் 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் மாதிரி அதில் போய் முதல்ல சேர்றான்னா பிள்ளைங்க சேரும், அதுக்கப்புறம் 5 ஒரு 2 வயசு போயிடுச்சு 3ஆம் கிளாஸ் தாண்டிச்சுன்னா அழுகாது, எல்கேஜியில் பார்த்தா டெய்லி அழுதுட்டு தான் போவோம். சார் அந்த மாதிரி குழந்தைகளை வைத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அது ஒரு 10th வரும்போது அழகாக. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ.